ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோஷா 555. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக போடணும் ஆட்டோமோட்டிவ் சேனல்னு சொல்லிட்டு நான் தேடிருந்தேன். எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்கல இந்த கோஆர்டினேட்டில். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ என்னடா இது, போல்ட்டை கழட்டிட்டு எதாவது பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இப்போ நான் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா NTorq ஃப்ரெண்ட்ஸ். இந்த NTorq-ல வந்து ஆக்சுவலாக வந்து டேப்லாம் போட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணி செக் பண்ணோம். சென்சார்ஸில் ஒரு ஃபால்ட் ஒன்று, அந்த மில் லைட் வந்து எரிஞ்சிட்டே வந்தது, அந்த மால் இண்டிகேஷன் லைட் வந்து எரிஞ்சிட்டே வந்தது. ஸோ எரிஞ்சிட்டே வரும்போது என்னென்னு போட்டு நாங்கள் டேப்பில் செக் பண்ணும்போது அதில் வந்து காட்டுச்சு ஓ2 சென்சார் ஃபால்ட்டுன்னு வந்து காமிச்சிது. ஸோ ஓ2 சென்சார் ஃபால்ட்டுன்னு காமிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம ஓ2 சென்சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதான் இந்த ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டினது வந்து ஓ2 சென்சார். இது வந்து இந்த ஓ2 சென்சாருடைய சாக்கெட்டு. ஸோ எதனால் இந்த ஓ2 சென்சார் வந்து போச்சுன்னு தெரியல, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வண்டி வரும்போது உள்ளே தான், ஸோ சர்வீஸ் சென்டருக்குள்ளே வரும்போதே வந்து இந்த ஃபால்ட்டோட வந்துச்சு. ஸோ நான் வந்து டேப் வந்து நான் ஏன் உங்களுக்கு வந்து நான் காட்டலைன்னா, சில ஒரு ரூல்ஸால் வந்து என்னால் டேப் வந்து காட்ட முடியல. ஸோ அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு டேப் போட்டு எப்படி கரெக்டாக செக் பண்ணி எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஸ்பெஷல் டூல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஓ2 சென்சார் வந்து ஹெட்டில் கொடுத்துருக்காங்க. சில வண்டியில் வந்து சைலன்சர் அந்த மவுத் ஆண்டை கொடுத்துருவாங்க கீழேயே. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கள் இந்த டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NTorq, RTR 164V இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கிட்டே கொடுப்பாங்க. ஸோ இது கழட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டூல் வந்து தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து அது ஈஸியாக வந்து உள்ளே வச்சு 17 சைஸ் நெட்டு வரும், அது வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஸோ நான் கழட்டிட்டு வந்து நாங்கள் புது ஓட்டு சென்சர் வந்து நாங்கள் போட்டு பார்த்தோம். ஸோ போட்டுட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் போட்டுட்டு நாங்கள் டேப்லெட் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளியர் பண்ணோம். ஸோ நம்ம புது ஓட்டு சென்சார் போட்டிருக்கோம்ல, சரி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபால்ட் வருதான் செக் பண்ணுறதுக்கோசரம் வண்டி ஒரு 5 or 6 kilometers வந்து நாங்கள் வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணோம். ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது அந்த மில் லைட் வந்து எரேஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 சர்க்கிள் ரொட்டேஷன் வேணும். அதாவது டிவிஎஸ்ன்னு இல்லை, இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் காமனாக தான் இருக்கும். அந்த 3 சர்க்கிள் ரொட்டேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 ஆர்பிஎம் மேலே வந்து நம்ம த்ராட்டில் ரைஸ் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டை வந்து ஹை பீமில் வச்சுட்டு நம்ம 3 வாட்டி, அதாவது அப்படியே த்ராட்டில் ரைஸ் பண்ணிவிட்டு ஹெட்லைட் ஹை பீமில் இருக்கணும், அப்படியே ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு 3 சர்க்கிள் பண்ணிங்கன்னா வந்து அந்த மில் இண்டிகேஷன் லைட், அதாவது ஃபால்ட் இல்லைனா நம்ம மாற்றின வந்து சென்சார் கரெக்டான சென்சார், ஸோ கரெக்டாக இந்த ஃபால்ட்டு உள்ள சென்சார் வந்து கரெக்டாக நம்ம மாற்றிருக்கோம், ஓகே ஃபால்ட் இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டு வந்து, அதாவது மில் இண்டிகேஷன் லைட் வந்து அழிஞ்சிரும். ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க வந்து ஓ2 சென்சார். இந்த வண்டியில் அந்த ஓ2 சென்சார் தான் ஃபால்ட் வந்துச்சு. ஸோ அதனால் டேப்பில் காமிக்க முடியல. ஸோ இப்போ நான் ஓ2 சென்சார் ரீப்ளேஸ் பண்ணுறது மட்டும் எப்படின்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் டூல் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். அப்படி இல்லை ஸ்பெஷல் டூல் இல்லைன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலட்டுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா ஹெட்டுக்கிட்டே இருக்கல. ஸோ பெட்டை இறக்கி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பெஷல் டூல் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ல நம்மளுக்கு வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. அந்த RTR 164V, அப்புறம் XL100, இந்த NTorq, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கிட்டே வருது அந்த ஓ2 சென்சார். ஸோ ஓ2 சென்சாருக்கு வந்து மொத்தம் 3 பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேர் சொல்கிற நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ2 சென்சார் வந்து ஆக்சிஜன் சென்சார்னு சொல்லலாம், அதுதான் ஓ2 சென்சார். அதுக்கு இன்னொரு பேர் வந்து லேம்டா சென்சார். மொத்தம் 3 நேம் பார்த்துக்கோங்க. ஓ2 சென்சாருக்கு வந்து ஆக்சிஜன் சென்சார், லேம்டா சென்சார், ஓ2 சென்சார், இது மூணுமே சொல்லி கூப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து ஹேண்ட் டைட் வச்சுக்கணும். ஓ2 சென்சார் நம்ம வந்து புதுசாக போடும் போது ஹேண்ட் டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெஷல் டூலில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டைட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்பெஷல் டூல் எப்படி இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா NTorq ஓ2 சென்சார் கலட்டுறதுக்கு உண்டான டூலு, அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா வந்து XL100க்கு ஓ2 சென்சார் வந்து கலட்டுற டூல். அதாவது இது வந்து மேட் ஃபார், அதாவது தயாரிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஓ2 சென்சார் கலட்டுறதுக்கு மட்டும்தான், வேறு எதுக்கு உண்டான ஸ்பெஷல் டூல் இல்லை, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓ2 சென்சாருக்கு மட்டும்தான். ஸோ சாக்கெட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து சாக்கெட்டு. ஸோ இது NTorq வண்டி BS6 மாடலு, ரேஸ் எடிஷனு. ரேஸ் எடிஷன் இல்லை, நார்மல் தான் NTorq BS6. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மீட்டரில் வந்து மால் இண்டிகேஷன் லைட் வந்து இப்போ வந்து எரியும். நான் அந்த ஓ2 சென்சார் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மில் இண்டிகேஷன் லைட் வந்து அழிஞ்சிரும். அதாவது நான் அந்த 3 சர்க்கிள் சொன்னல, அந்த 3 சர்க்கிள் முடிஞ்ச உடனே அந்த மில் இண்டிகேஷன் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரேஸ் ஆகிடும்.
ஸோ வந்து அந்த மில் இண்டிகேஷன் லைட் வந்து நான் எரேஸ் ஆகிடுன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பவுமே அந்த சென்சரை மாற்றிட்டு டேப்பில் நாங்கள் மறுபடியும் போட்டு கனெக்ட் பண்ணி கிளியர் டிடிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த 3 சர்க்கிள் ரொட்டேஷன் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த மில் அதான் அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து டிஸ்க் அதான் வந்து எரியாமல் போவோம். அது எரிஞ்சிட்டு அதை ரன்னிங்கில் எரியக்கூடாது, அது ரன்னிங்கில் வந்து எரியாமல் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த 3 வாட்டி வந்து 3 சர்க்கிள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 4 சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மில்லி இண்டிகேஷன் லைட் வந்து அமைஞ்சிரும். ஸோ அதை நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ சவுண்டோடவே காட்டுறேன். ஸோ வந்து 3 சர்க்கிள் வரைக்கும் முடிச்சுட்டோம், வண்டி ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணால் பார்த்திங்கன்னா இந்த மில்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. அது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஃபால்ட் இல்லை, எலக்ட்ரானிக்கலாக எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூஸ்ஆர் 555 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.